எல்லாருக்கும் வணக்கங்க. குட்டிச்சத்தான் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குறைஞ்ச காலத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமை நிலையை நீக்கி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை எப்படி செய்யலாம், சங்கு பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்பவே ரகசியமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கு உங்களுக்கு ஒரு சிகப்பு நிற துணி தேவைப்படும். இப்படி சிகப்பு நிற துணியை உங்களுடைய பூஜை அறையில் உங்களோட சாமி படத்துக்கு முன்னாடி நல்லா போட்டுட்டு, இதுக்கு மேலே ஒரு செம்பு கிண்ணம் நீங்கள் வச்சுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி செம்பு கிண்ணம் இல்லாதவங்க நீங்கள் சாதாரண தட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வச்ச பின்னாடி இதில் நீங்கள் சுத்தமான மஞ்சளை தூவி விட்டுருங்க. சுத்தமான மஞ்சளை இப்படி தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சங்கு. இந்த சங்கு பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு வைக்கணும்பாங்க. வளம்புரி சங்கு கிடைப்பது அரிது அப்படிங்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக வீடுகளில் இருக்கக்கூடிய இடம்புரி சங்கையை நீங்கள் வைக்கலாம். எந்த விதமான தப்பும் வராது. ஸோ நான் வீடுகளில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இடம்புரி சங்கையை நான் வைக்கிறேன். இப்படி வச்ச பின்னாடி நீங்க கொஞ்சமா பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த பன்னீரை இது மேல வச்சுட்டு, நீங்க சாதாரணமா வச்சா போதும் பன்னீர், ரொம்ப தேவையில்லை. இது மேல சுத்தமான மஞ்சளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நாம சுத்தமான குங்குமத்தை வைக்கணும். சுத்தமான குங்குமத்தை வைக்க வேண்டும். இப்படி வச்சாச்சு. வச்ச பின்னாடி நாம் உங்களுக்கு இப்படி வச்ச பின்னாடி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, சிகப்பு அரளி புஷ்பங்கள் உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை நீங்கள் கையில் எடுத்து சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த சங்கின் மேலே நீங்கள் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் பட். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் பட். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் பட். இந்த மாதிரி 108 முறை சொல்லி 108 புஷ்பங்களை இந்த சங்கின் மேலே போடணும். இப்படி போட்ட பின்னாடி இந்த சங்க சாதாரணமாக பூஜை அறையில் வச்சு நீங்கள் கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பூஜையை வளர்புரை வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு இரவு 8 மணிக்கு மேலே பூஜை அறைய நல்ல சுத்தம் பண்ணிட்டு, நல்ல அலங்காரம் பண்ணிட்டு, சாதாரணமாக பூஜை போடுவீங்கள அந்த மாதிரி செஞ்சுட்டு, இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து வளர்புரை வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வர வீடுகளில் இருக்கக்கூடிய தர்திரம் நீங்கும். இதை ஆஃபீஸ்லேயும் செய்யலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை செய்யலாம். ரொம்ப விசேஷமான பூஜை. இதன் மூலமாக வீடுகளில் இருக்கக்கூடிய மற்றும் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து தரித்திரங்களும் நீங்கி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும் என்பதில் 1% கூட சந்தேகமே இல்லை. இதை முயற்சித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரியான அற்புத வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.